ரயில்வேல வந்து மேக்ஸ். இந்த மேக்ஸ் பொறுத்தவரையும் இந்த ஆர் எஸ் அகர்வால்னு ஒரு புக் வந்து இங்கிலீஷ்ல போடுவாங்க. ரயில்வேக்கு வந்து மேக்ஸ் மேக்ஸ்ன்னு கேட்டா எல்லாருமே அதைதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ என்கிட்ட அவைலபிளா இருந்தது கணியன் புக்கு தான். கணியன் புக்ல போட்டு இதை கத்து ஒரு டாபிக் கத்துக்கிட்டு நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணேன். புதுசு புதுசான ஐடியாஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நீ நம்மளே உருவாக்கலாம் மேக்ஸ்ல எல்லாம். இப்போ ஒரு கொஸ்டினை வந்து ஒரு பேஜுக்கு போடுறோம்னா அந்த கொஸ்டினை வந்து அது அரை பேஜ் கா பேஜா கூட மாத்தலாம், அது ஜெனரேட் ஆகும். சில விஷயங்கள்லாம் நமக்குள்ளேயே ஜெனரேட் ஆகும். மேக்ஸை பொறுத்த வரையும் நிறைய யூடியூப் சேனல்ல வந்து எல்லா டாபிக்கும் ஷார்ட்கட் சொல்லுவாங்க. யூடியூப் சேனல்ல அந்த யூடியூப் சேனல்ல உள்ள ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்ல அப்ளை பண்றப்ப உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வராது. அந்த எப்படி அப்ளை பண்றதுன்னே தெரியாது. நமக்கு மேக்ஸ்ல வந்து நிறைய டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் வர டாபிக் தான் மேக்ஸ். ஒரு சிம்பிளா ஒரு ரீசனிங் கொடுத்துட்டு இந்த ரீசனிங் கேட்டா உங்களுக்கு வந்து நீங்க யோசிச்சு ஆன்சர் ஆன்சர் சொல்லிடலாம். எல்லாரும் சொல்லிடலாம், ஆனா அங்க வந்து ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷத்துல அதை நீங்க சொல்லணும். அப்ப வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் மகாதேவன். எங்கள் அப்பா பேர் மாரிமுத்து, அம்மா பேர் செந்தாமரை. நான் வந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ரயில்வேல மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குரூப் டி எக்ஸாமோட சிலபஸ் நம்ம பார்த்தோம்னா சிலபஸ் வந்து மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் நாலேஜ், அவ்வளோதான். நாலு தான் முக்கியமான பார்ட்டு. இதில் வந்து 10th குவாலிஃபிகேஷன். குரூப் டிங்கிறது 10th குவாலிஃபிகேஷன்றதுனால உங்கள் ஸ்டாண்டர்டும் 10th தான் இருக்கும். குரூப் டி 10th குவாலிஃபிகேஷனில் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து 10th தான் இருக்கும். எளிமையாக தான் இருக்கும். ரயில்வேல வந்து மேக்ஸ். இந்த மேக்ஸை பொறுத்த வரையும் நீ யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இது மாதிரி தேவைப்படும். இப்போ மேக்ஸை பொறுத்த வரையும் அதில் உள்ள மொத்தம் 55 கொஸ்டின்ன்றதுனால நம்ம மேக்ஸுக்கு வந்து குரூப் டிக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். மேக்ஸுக்கு கொடுத்தாங்கன்னா மேக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள மேக்ஸ், நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள மேக்ஸே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அது படிப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் தான் இந்த மேக்ஸுமே இருக்கும். இந்த ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புக் வந்து இங்கிலீஷில் போடுவாங்க. ரயில்வேக்கு வந்து மேக்ஸுன்னு கேட்டால் எல்லாருமே அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் ஆர்எஸ் அகர்வால் தான். அந்த ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து நமக்கு வந்து தமிழில் நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து தமிழில் இல்லை அந்த எடிஷன். புக்கு அப்போ என்கிட்ட அவைலபிளாக இருந்தது கணியன் புக்கு தான். கணியன் புக்கில் போட்டு இதை கற்று ஒரு டாபிக் கற்றுக்கிட்டு நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணேன். கணியனில் வந்து எல்லா டாப்பிக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து டிஎன்பிசிக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் வந்து கணியனில் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை வச்சு மேக்ஸு சால்வ் பண்ணலாம். நான் அதுதான் படிச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆன்லைன் டெஸ்ட்ல சால்வ் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா டைமிங் வந்து ஃபாலோ பண்ண முடியல. இப்போ வந்து ஒரு 90 மினிட்ஸ் தான் 100 கொஸ்டினுக்கு. அது மேக்ஸோட ரோல் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் கணியன் புக்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் ஆன்சர் சால்வ் பண்ணோம். அது வந்து சால்வ் பண்ண முடியல. ரயில்வே பொறுத்தவரை ஷார்ட்கட்ஸ் நிறையா. ஷார்ட்கட்ஸுக்காக வந்து யூடியூப்பை பார்த்தா நமக்கு வந்து அதனால டைம் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகும். பட் என்ன பண்ணுறது தெரியாமல் நான் ஆறு சகரால் புக்கு வந்து என்னால் வாங்க முடியலன்றதுனால ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஆறு சகரால் வாங்கி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸு மூலியம் பசங்களாம் சேர்ந்து வாங்கினோம். எல்லோரும் படிக்கிற மாதிரி தான் சேர்ந்து வாங்கணும். அதை மேக்ஸிமம் நான் தான் அதை யூஸ் பண்ணேன். ஏன்னா ரயில்வேக்கு படித்த ஒரு ஆள் நான்றதுனால யூஸ் பண்ணேன். பட் இங்கிலீஷில் இருந்ததுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடிஞ்சோ, ஆனால் லேட் ஆனது. பட் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்ததுனால மேக்ஸிமம் ஆர்எஸ் அகர்வால் ஒரு அளவுக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஆர்எஸ் அகர்வால் தமிழ் எடிஷன்லேயும் இப்போ வந்துருச்சு. நான் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆர்எஸ் அகர்வால் தமிழ் எடிஷன் வந்தது. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதையும் வந்து என்னால் வாங்க முடியலனாலும் ஃப்ரெண்டு கொஞ்சம் வாங்கினாங்க. ஃப்ரெண்டு வாங்கி அவரோட சேர்ந்து நான் படித்து அதில் கடைசி ஒரு மாதம் வந்து எப்படின்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஷார்ட்கட்லாம் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ரயில்வே பொறுத்தவரையும் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். மேக்ஸ் ரீசனிங் வந்து மேஜராக இருக்கிறதுனால இந்த மேக்ஸ் ரீசனிங் வந்து ஃபாஸ்ட்டாக போகணும். இப்போ நிறைய யூடியூப் சேனலில் இருக்குது. இப்போ நம்ம ஹிந்தி சேனலில் போனோம்னா வச்சுக்கலாம் இன்னும் எளிமையாக நிறையா சொல்லி தருவாங்க. நம்ம ஹிந்தி தெரிஞ்சுக்க முடியாது. தமிழ்லேயும் ஒரு சில சேனல்லாம் நிறையா இருக்குது. அதுவும் நம்ம சுற்றி உள்ளவங்களே மேக்ஸ் நல்லா போடக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூடியூப் சேனலில் சொல்லித்தரதோட நம்ம சர்க்கிளில் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, நாலேஜான பர்சன் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நாலேஜ். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் போகாமல் வீட்டிலேயே படிக்கிறீங்கன்னா
உங்கள் சர்க்கிளில் வந்து டிஎன்பிசியோ அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு எஸ்எஸ்சியோ இந்த மாதிரி படிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து படிக்கிறப்ப நிறையா ஐடியா கிடைக்கும், நிறையா ட்ரிக்ஸ் இது மாதிரி சொல்லி தருவாங்க. அது மாதிரி தான் எனக்கு நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் சொல்லி தந்தாங்க. மேக்ஸிமம் நானும் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் மெத்தட்ஸ் பசங்களுக்கு சொல்லி தருவோம், அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கும் சொல்லி தருவாங்க. இது மாதிரி தான் ஷேர் பண்ணி நாங்கள் படிச்சுப்போம். அதுவும் இல்லாமல் குரூப் டீல வந்து கணியன் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கணியன் புக்கில் வந்து நிறையா டாபிக்ஸ் இருக்காது, மிஸ் ஆகும். ஆனால் டாபிக்ஸ் இருக்கும், ஆனால் அதில் உள்ளது வந்து நமக்கு பத்தாது, நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆர்எஸ் அகர்வால் புக்கை பொறுத்தவரையும் ஆர்எஸ் அகர்வால் புக்கு பிரித்து மூணு புக்காக விட்டுருப்பாங்க. அதில் அரித்மெட்டிக்னு ஒன்று விட்டுருப்பாங்க, ரீசனிங் தனியாக விட்டுருப்பாங்க, மேக்ஸுக்கு தனியாக, ரீசனிங் தனியாக விட்டுருப்பாங்க. அதனால் வந்து அந்த புக்கில் வந்து எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகும். ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு படிக்க படிக்க அது புரியாது. இப்போ வந்து இப்போ எடிஷன் உங்களுக்கு வந்து தமிழ்லேயே வந்துருச்சு, ஆர்எஸ் அகர்வால் எடிஷன் தமிழ்லேயே வந்துருச்சு, ஆன்லைனில் கிடைக்கிது, நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணலாம். இப்போ மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப மேக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும், நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து வராது, நம்ம சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுனா நம்ம வந்து மேக்ஸ் வந்து ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேக்ஸில் வந்து இப்போ ஒரு டாபிக் ரிப்பீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு மேக்ஸில் வந்து நிறைய டவுட்ஸ் வரும், டவுட்ஸ் வர டாபிக் தான் மேக்ஸ். ஆர்எஸ் அகர்வால் புக்கை வச்சு போட்டாலுமே சில இடத்துலலாம் டவுட்ஸ் வரும், இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டவுட் வர்றதுக்கு வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். இப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் சர்க்கிளில் யாராச்சும், இப்போ எனக்கும் அது மாதிரி தான் தேவைப்பட்டது. அதனால தான் நான் வந்து லைப்ரரி அப்படி இல்லைனா கோயில் இது மாதிரி யாராச்சும் சீனியர் யாராச்சும் இருப்பாங்க, அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது. அது மாதிரி நீங்களும் பண்ணலாம். இப்போ ஏன்னா மேக்ஸ் வந்து மேஜருன்றதுனால மேக்ஸில் உள்ள எல்லா டாப்பிக்கும் பார்க்கணும். மேக்ஸில் வந்து அதுவும் சில டாபிக்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் ஈஸியான டாபிக் தான் வந்து குரூப் டியில் கேட்பான், கஷ்டமான டாபிக் கேட்க மாட்டான். ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறோன்னா அந்த கொஷினை வந்து ஒரு 50 seconds அது மேக்ஸிமம் வந்து 1 minute அது 60 seconds அந்த கொஷினை சால்வ் பண்ணுற மாரி தான் ஒரு மேக்ஸ் கேட்பான். அப்போ அந்த மேக்ஸ் எளிமையாக தான் இருக்கும், ஆனால் எளிமையான மேக்ஸாக அங்கே கேட்பான், ரீசனிங்கும் எளிமையாகவே தான் இருக்கும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து 1 minute தான் அந்த கொஷினை சால்வ் பண்ணுறது. அந்த அளவு இருக்கிறப்ப அது எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறப்ப பார்க்குறதுக்கு கஷ்டமாக தெரியும், எனக்கும் அப்படிதான் ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப கஷ்டமாக தான் இருந்தது, பார்க்குறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அது எளிமையாக தான் ஆகும். இப்போ நம்ம ஒரு புக்கை எடுக்கிறோம்னா எடுத்தோடனே பார்ப்போம், எடுத்தோடனே முதல் நாள் பார்ப்போம், ரெண்டாவது நாள் பார்ப்போம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சரி செய்யப்பட்டு வராதுன்னு விட்டுறக்கூடாது. அது வந்து அந்த டாபிக்ஸ் வந்து திரும்பி திரும்பி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அது வந்து கொஞ்சம் எளிமையாகிடும். இப்போ மேக்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் போட கஷ்டமாக இருக்கிற டைம் ஒரு போட்டு உங்களுக்கு வெக்ஸ் ஆகிடும், என்ன வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகிடும். அந்த டாப்பிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டாபிக் படி, இன்னொரு டாபிக் போட்டு பார்க்கணும். அந்த டாபிக் போடுறப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும், இந்த டாபிக் போட்டுட்டு இருக்கப்போ அந்த டாப்பிக்கோட லிங்க் அந்த டாப்பிக்கில் வரும். ஏன்னா மேக்ஸில் வந்து சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, என்னன்னா அதாவது சிம்பிளிஃபிகேஷன். இந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து எல்லா டாப்பிக்லையும் ஆட் ஆகும். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு இதை சுருக்கணும், நீங்கள் அந்த சிம்பிளிஃபிகேஷனை வந்து வேறு வேறு டாப்பிக்லையும் யூஸ் பண்ணலாம். சுருக்கிறதுக்கு வந்து எல்லா டாப்பிக்லையும் அது யூஸ் பண்ணலாம். மேக்ஸில் வந்து ஒரு 5-6 டாபிக் வந்து லிங்க்லேயே தான் இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு, அது பைப் கணக்குன்னு ஒன்று வரும், இந்த குழாய் கணக்குகள், அது டைம் அண்ட் ஒர்க்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 சம் வந்து ஒரே மாதிரி பேஸில் தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஆர்எஸ் அகர்வால் புக்கை பார்க்குற வரையும் இங்கிலீஷில் ஷார்ட்டாக கொடுத்துருப்பான். அந்த ஷார்ட்டாக இருக்கிறது வந்து அதில் புரியலனா நீங்கள் கைடன்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிங்க. ஏன்னா ஆர்எஸ் அகர்வால் வந்து தமிழ் மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஆனால் தமிழ் மாணவர்கள் வந்து அந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு ஒரு செம்ம சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது இங்கிலீஷில் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்தவரையும் இல்லை, மேக்ஸுக்கு வந்து இங்கிலீஷுன்றது வந்து தேவை கிடையாது. நம்ம தமிழில் பார்த்து அதை கற்றுக்கிட்டோம்னா இங்கிலீஷில் அதை போடுறது ஈஸி தான் தமிழில். அது மாதிரி ரீசனிங்கு, ரீசனிங்க்கு வந்து நீங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது ரொம்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குரூப் டியை பொறுத்தவரைக்கும் 30 questions ரீசனிங் தான். அந்த ரீசனிங்கிறதுக்கு வந்து உங்களோட ஐடியா தான், யோசித்தாலே அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் வந்து அந்த யோசித்த ஆன்சர் கிடைக்கும், அது வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஆன்சர் சீக்கிரம் கொண்டு வர முடியும். ஒரு சிம்பிளாக ஒரு ரீசனிங்கை கொடுத்துட்டு இந்த ரீசனிங்
கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் யோசித்து ஆன்சர் சொல்லி ஆன்சர் சொல்லிடலாம், எல்லாரும் சொல்லிடலாம். ஆனால் அங்கே வந்து ஒரு நிமிஷம் தான், அந்த ஒரு நிமிஷத்தில் அதை நீங்கள் சொல்லணும். அப்போ வந்து அது ரெகுலராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது 30 ரீசனிங் வரும், அது 30 ரீசனிங்கில் மேக்ஸிமம் 30 அடிச்சிடலாம். ஏன்னா ரீசனிங்கிறது ஒரு ஈஸியான டாபிக். குரூப் டியில் வந்து குரூப் டியை பொறுத்தவரையும் மைனஸ் மார்க், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து மைனஸ் மார்க் தான். இந்த நெகட்டிவ் மார்க்கை நினச்சி வந்து எல்லாருமே பயப்படுவாங்க, இந்த நெகட்டிவ் மார்க் இருக்குது, இந்த நெகட்டிவ் மார்க்னால நம்ம எழுதுனா நிறைய தப்பாகிடும், மார்க் வராது அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்கிறது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நல்லா ஒரு கொஸ்டினை வந்து படித்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், மேக்ஸில் வந்து ஆன்சர் தப்பே ஆகாது. இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம், மேக்ஸில் நீங்கள் போகிறீங்க ஒரு ஆன்சர் வருது, அந்த ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஜிகே படித்து கூட நம்ம ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கோம், அந்த ஆப்ஷனில் இன்னொன்று தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஜிகேல வந்து கன்ஃபியூஷன் ஆகும். சரி இவரையும் படிச்சிருக்கோம் இவரையும் படிச்சிருக்கோம் கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் மேக்ஸில் போட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா அதுதான். அதனால் மேக்ஸ் ரீசனிங் உங்களுக்கு 55 இருக்கிறதுனால மேக்ஸிமம் இதில் வந்து உங்களுக்கு தப்பாகாது. நீங்கள் படிச்சுட்டு அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் குத்து மதிப்பாக அடிக்க போகிறதில்ல, ஓரளவு சால்வ் பண்ணி தான் அனுப்பிங்க. அதனால வந்து இதில் நெகட்டிவ் ஆகாது மேக்ஸில். மேக்ஸிமம் சயின்ஸு ரீசனிங்கில்னா சில கொஷின் நெகட்டிவ் ஆகும், இது மேக்ஸ் ரீசனிங் நெகட்டிவ் ஆகாததுனால இது கொஞ்சம் ஈஸி தான் கிளியர் பண்ணுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் ரீசனிங் வந்து குரூப் டியை பொறுத்தவரை பெரிய ப்ளஸ்ஸு. ஆல்ரெடி மேக்ஸ் ரீசனிங் உங்களுக்கு வரும்னா குரூப் டிக்கெலாம் ஒரு 6 அதிகம் தான். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 தேவைப்படலாம். ஆனால் மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸு ஒரு அளவு ஈஸி தான். இப்போ நானாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் சுற்றி எங்கள் இதில் சர்க்கிளில் வந்து யாருமே இல்லை. மருது சார் அவர் வந்து பிஸியாக இருப்பார், அவரை போய்ட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்க முடியாது. மேக்ஸில் வந்து எல்லா டாப்பிக்கும் நான் போடுவேன், நான் வந்து ப்ரீஃபாகவே போடுவேன். ஒரு சம் சால்வ் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் பெருசாக லென்த்தாக போட்டு சால்வ் பண்ணுவேன். அந்த அளவுக்கு டைம் இருந்தது, அது கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் அது மாதிரி கற்றுக்கலாம். ஆனால் பட் அது வந்து எக்ஸாமில் போய் அப்ளை பண்ண முடியாது. அந்த வந்து கற்றுக்கிறப்ப தான் அதை யூஸ் பண்ணுவோம், எக்ஸாமில் போய்ட்டு அதை அப்ளை பண்ணிட்டு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அதை கற்றுக்கிட்டனே தவிர அதை நான் போய் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம திரும்பி திரும்பி போடுறப்ப நமக்கே வந்து புதுசு புதுசாக ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம புதுசு புதுசாக அதை எப்படி சுருக்கலான்ற ஐடியா கிடைக்கும். ஐடியா இருக்கிறப்ப ஆர்எஸ் அகர்வாலை பார்க்குறப்ப அந்த ஐடியா வந்து அதிகமாக கிடைச்சிது. ஆர்எஸ் அகர்வால நிறைய மாறி இருந்துச்சு, ஸ்டெப்பு வந்து நிறைய ஸ்டெப்பை சுருக்கி சுருக்கி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டெப்பு போடுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நீங்கள் ஆறு சொல்லாலே ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இது தெரியல, கொஞ்சம் இந்த ஸ்டெப்பு புரியல புரியாத பட்சத்தில் வேணால் நம்ம நீங்கள் உங்களுக்கு புக்கு கிடைக்கலனா நம்ம ஸ்கூல் புக்கிலே எல்லா மேக்ஸும் இருக்குது. அந்த ஸ்கூல் புக்கில் பொறுத்தவரையும் அந்த காரணம், ஒரு காரணம் இது ஏன் இது மாதிரி ஆகுது, ஒரு இப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கிலலாம். ஆனால் ஷார்ட்கட் ஆர்எஸ் அகர்வால டெஃபினேஷன் இல்லாமல் ஷார்ட்கட்டாக இருக்கும், அதுதான் வித்தியாசம். நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வால் பார்க்குறப்ப அது ஷார்ட்கட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போ அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே பெருசாக பழகினீங்கன்னா திரும்பி இதை பழகிற மாதிரி இருக்கும், அதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனலில் வந்து எல்லா டாப்பிக்கும் ஷார்ட்கட் சொல்லுவாங்க யூடியூப் சேனலில். அந்த யூடியூப் சேனலில் உள்ள ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம எக்ஸாமில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் வராது, அந்த எப்படி அப்ளை பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா யூடியூப் சேனலில் வந்து ஒரு சில மெத்தடுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் அவங்க சொல்லுவான். அதே மாதிரி வந்தால் தான் வந்து ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் போய்ட்டு அங்கே அப்ளை பண்ண முடியும். ஆனால் எக்ஸாமை பொறுத்தவரையும் அதே மாதிரியே வராது. நீங்கள் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே உங்களுக்கு சில மாடிஃபிகேஷன் பண்ணி தான் கொஸ்டின் வைப்பான், அதே கொஸ்டினே வர வைக்க மாட்டான். அதனால் ஒரு ஷார்ட்கட்டை நம்பி போகக்கூடாது. அந்த அந்த மாடலில் எப்படி கேட்டாலும் அதை போடணும் அப்படின்னா அந்த மாடல் நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது உங்களால் முடியும். அது மாதிரி ஷார்ட்கட் யூடியூப் வீடியோலாம் ஷார்ட்கட் பார்த்துட்டு போ, ஷார்ட்கட் வந்து ஒரு சில இடத்துல யூடியூப் வீடியோ வந்து ஒரு சில இடத்துக்கு போதும், ஆனால் எல்லாத்துக்கும் போதும், அதை நம்பி எக்ஸாமுக்கு போகக்கூடாது. அது மாதிரி நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு ஷெடியூல் போட்டு மேக்ஸுக்கு உங்களுக்கு வந்து எந்த டைமிங் கரெக்டாக இருக்குமோ அந்த டைமிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் மேக்ஸிமம் மதிய டைமிங்கில் வந்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம், ஏன்னா மேக்ஸ் போட போட நமக்கு வந்து மேக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா அந்த செம்ம சால்வ் பண்ணணும், அந்த செம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த செம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு மதியத்தில் தூக்கம் வரும், கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஆனால் மேக்ஸு சால்வ் பண்ணுறப்ப அந்த தூக்கம்லாம் வராது, டைம்னஸ் இருக்காது, ஏன்னா அடுத்தடுத்து சால்வ் பண்ணி நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த டைம் மேக்ஸுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த டைமை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் நம்ம
குரூப் டியை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர், அதாவது நிறைய கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். நம்ம ரயில்வே பொறுத்தவரையும் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம் நடந்த உடனே அந்த எக்ஸாமோட ஆன்சர் ஷீட்டே ஆன்லைனில் விட்டுருவாங்க. இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஆளுக்கு அனுப்பி விடுவாங்க. அந்த இண்டிவிஜுவலாக அனுப்பி விட்டது தான் தொகுத்து சில சில பேர் என்டி இருக்குது, சில நிறைய பேர் ரயில்வேக்கு படிக்கிறவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. உங்கள் சீனியர் யார்ட்டே வச்சுருந்தா அது மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்போ சில யூடியூப் சேனல்லே தராங்க அதெல்லாம். அது வாங்கி பிரிண்ட் அவுட் போட்டுட்டு டெய்லி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். படிக்கிறப்ப டெய்லி ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ரயில்வேயில் வந்து ரயில்வேக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பான். ரயில்வேக்கு எப்படி பேட்டர்னா இப்படி தான் கொஸ்டின் எடுப்பான், அவனோட பேட்டர்ன் இப்படி தான். நீங்கள் ரயில்வே ஒரு கொஸ்டின் பேப்பர் 100 கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே ரயில்வே கொஸ்டின் இப்படி தான் அவன் எடுப்பான், அவனோட மென்டாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டீங்க, அவன் 100 கொஸ்டின் இப்படி தான் எடுக்கிறானா, அவனோட மென்டாலிட்டி அவனுக்கு தெரிஞ்சிடும். அந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்கிறப்ப, நான் சயின்ஸுக்கு ஸ்கூல் புக்கு, நம்மளோட மேக்ஸ் கொஸ்டின் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த கொஸ்டின்லாம் ரயில்வேக்கு வரும், வரலாம், வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கே தெரியும். இந்த கொஸ்டின்லாம் வரும், இந்த கொஸ்டின்லாம் எடுப்பான், கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் எடுப்பான் அப்படின்றது வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறப்பயே அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் மஸ்ட், அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா இப்போ நம்ம மற்ற எக்ஸாமுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, ரயில்வேக்கு வந்து குரூப் டி எக்ஸாமு, என்டிபிசி எக்ஸாமு, ஜேஇ எக்ஸாம், ஏஎல்பி எக்ஸாம், போன வருஷம் நடந்த எல்லா கொஸ்டினும். ஏன்னா ஒரு எக்ஸாம் நடக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணனா ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டுன்னு 1 மாதத்துக்கு எக்ஸாம் நடத்தணும். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டுன்னு 1 மாதத்துக்கு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். அந்த அவைலபிளாக இருக்கிறத நம்ம பயன்படுத்தி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது அடுத்தது வந்து நம்ம ரீசனிங்கை பொறுத்தவரையும், நான் வந்து ரீசனிங்கில் வந்து RS அவரோட புக்கு இருந்தாலும் எனக்கு ரீசனிங்க்கு வந்து புக்கே தேவைப்படலை. அதுக்கு என்ன காரணம்னா, நான் ரீசனிங் வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 400-500 கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப, அந்த 400-500 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணோன்னே எனக்கு ரீசனிங், அதில் உள்ள ரீசனிங்கே ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிது. எல்லா டாப்பிக்கும் வந்து அதுலேயும் கவர் ஆனதுனால எனக்கு நான் பாரஸ் அக்ரோட புக்கு வந்து ரீசனிங் புக்கை வாங்கி அதுக்கப்புறம் ரிஃபர் பண்ணேன். இருந்தாலும் அது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா கொஸ்டின் பேப்பரில் எல்லா மாடலையும் நான் பார்த்து, ஃபஸ்ட்டு நான் படித்தப்ப கொஸ்டின் பேப்பர் டெய்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பார்க்குறதுனால அந்த ரீசனிங் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து பார்த்து ரீசனிங் ஈஸ், அந்த அதுக்கு தனியாக டைம் ஒதுக்க தேவை. ஏன்னா ரீசனிங் ஒரு அளவு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். மேக்ஸுக்கும் மேக்ஸும் நீங்கள் வந்து இப்போ ஜிகேவை படிக்கிறீங்கன்னா அதை ரீகால் பண்ண ஒரு மாதம் கழிச்சு, இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு ரீகால் பண்ணும். மேக்ஸ் ஒரு அளவு நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கும் கற்றுக்கிட்டீங்கன்னா மேக்ஸை வந்து ரீகால் பண்ண தேவையில்லை. மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைமை குறைக்கும். இப்போ இவ்வளோதான் இந்த டாபிக் இவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் டைம் ஷார்ட்கட்டு ஃபாஸ்ட்டாக போட மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மற்றபடி அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் ரீசனிங் முடித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஜிகே சயின்ஸுக்குள்ளேயே இறங்கினேன். ரயில்வே பொறுத்தவரையும் மேக்ஸ் ரீசனிங்கை வந்து நீங்கள் ஒரு அளவு பார்த்துட்டீங்கனாலே இந்த ரயில்வே எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு சமம். மேக்ஸில் வந்து 25 கொஸ்டின் இருக்குன்னா அதில் வந்து 25 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப முதல்ல ஈஸியான கொஸ்டின்லாம் பார்த்து நம்ம அட்டன் பண்ணணும். ரயில்வே பொறுத்தவரையும் மேக்ஸ் ஈஸியான கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணால் தான் டைம் சேவ் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம், அந்த சால்வ் பண்ணுறப்ப அந்த கொஸ்டின் ஆன்சர் வரல அப்படின்னா அதை விட்டுட்டுலாம் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்பையும் அது மாதிரி தான். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒரு கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்னா உடனே வெக்ஸ் ஆகிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ணுறப்ப அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறன்ற ஐடியா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணே தெரிஞ்சிடும். நான் அது மாதிரி தான் நிறைய கொஸ்டின் நான் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். என்ன செய்வேன், ஆரம்பத்தில் என் புக்கில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் மொதல் வாட்டி சால்வ் பண்ணுறப்ப. ஏன்னா அது சால்வ் பண்ணால் ஆன்சர் வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த புக்கு கடைசியாக வந்துட்டு இன்னொரு வாட்டி திரும்பி சால்வ் பண்ணி பார்க்குறப்ப அந்த கொஸ்டின் ஆன்சர் வரும். அது எப்படி வரும்னா எல்லா டாப்பிக்லையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஐடியா அந்த இன்னொரு கொஸ்டின்லேயும் அந்த ஐடியா இருக்குது. இப்படி ஷார்ட்கட் ஏதாச்சும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது, இன்னொரு மெத்தட், அது மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதுவும் நமக்கே தோண ஆரம்பிச்சு. மேக்ஸை பொறுத்தவரையும் ஜெனரேட் ஆகும் சில விஷயங்கள்லாம் நமக்குள்ளே ஜெனரேட் ஆகும். மேக்ஸை பொறுத்தவரையும் புதுசான ஐடியாஸ் மெத்தட்ஸ்லாம் நீ நம்மளே உருவாக்கலாம் மேக்ஸ்லலாம். இப்போ ஒரு கொஸ்டினை வந்து ஒரு பேஜுக்கு போடுறோன்னா அந்த கொஸ்டினை வந்து அது அரை பேஜு கா பேஜாக கூட மாற்றலாம். அந்த அளவுக்கு வந்து மேக்ஸில் வந்து இது இருக்கு. ஏன்னா அந்த கொஸ்டின் மேக்ஸ் போட அதோட ஷார்ட்கட்ஸ் நமக்கே கிடைக்கும். யூடியூப்லலாம் ஷார்ட்கட் சொல்லித்தரவங்கலாம் மேக்ஸை வந்து தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதை டீப்பாக போட தெரிஞ்சிருக்கோம். அதை ஷார்ட்கட் மாதிரி ஒரு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது யூடியூப்பில் போகிறப்ப உங்களுக்கு பார்க்க எளிமையாக இருக்கும்.
ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, அந்த காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அது வேல்யூபிள். அந்த காரணமே தெரியாமல் ஷார்ட்கட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்து அந்த காரணம் தெரிஞ்சு நீங்கள் ஷார்ட்கட் வீடியோவும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து அதையே நம்பிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு புக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் அதை மட்டும் நம்பி போய் எக்ஸாமில் போனீங்கன்னா எக்ஸாமில் போய் சால்வ் பண்ணுறப்ப அதே மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி இருக்கிறதால அது உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நானாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யூடியூப் வீடியோலாம் பார்ப்பேன். யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு அந்த ஷார்ட்கட்டு யூஸ் பண்ண முடியாது, அங்கே போயிட்டு யூஸ் பண்ண முடியாது, ஆன்சரே வராது, ஆப்ஷன்லேயே ஆன்சர் வராது. அது மாதிரி இருக்கிறப்ப நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், டென்ஷன் அதிகமாகும், இது மாதிரிலாம் நிறையா ஆகும். அதனால் ரயில்வே ஆன்லைன் எக்ஸாம்ன்றதுனால அந்த டைமிங் கீப்பப் பண்ணுறது முக்கியம். டைமிங் கீப்பப் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு கொஸ்டின் ஆன்சர் வரல, ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கொஸ்டினும் அது மாதிரி ப்ராப்ளம் ஆகும். அதனால் தெளிவாக அந்த கொஸ்டினை வந்து இப்போ இந்த டாப்பிக்கு வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவான ஐடியா வரணும். அதுக்கு வந்து இந்த புக் ஒரு டாபிக் நீங்கள் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அது தனித்தனியாக இந்த டாப்பிக்கில் ஒரு டாபிக் இப்போ எடுத்துக்கிட்டீங்க, டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக்காக ஒரு ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க இது மாதிரி கேட்பான், அந்த பேசிக்கை கற்றுக்கணும். அப்புறம் மூணு பேர் கொடுப்பான், நாலு பேர் கொடுப்பான், அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக கற்றுக்கிங்கன்னா அது வரையும் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நீங்கள் கஷ்டமானது சால்வ் பண்ணலாம். ஆனால் ரயில்வேல கேட்க போகிறது அந்த ரெண்டு பேர் செய்கிறது தான், கொஞ்சம் அந்த ரெண்டு பேர் செய்கிறது தான் கேட்பான். நீங்கள் கஷ்டமானது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளதெல்லாம் நீங்கள் தப்பே பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு மேக்ஸில் ஆரம்பத்தில் வந்து நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். ஆனால் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கை சால்வ் பண்ணுறது எப்படின்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், அப்படி இல்லைனா ஒரு நாளைக்கு டெஸ்ட்டு போடணும். நீங்கள் போட போட அது வந்து கிளியர் ஆகிடும். நான்லாம் ஆரம்பத்தில் நிறையா கொஸ்டின் வந்து ஆன்சர் வராமல் ரொம்ப வெக்ஸாக இந்த ஆன்சரே வர மாட்டேது, டைம் லேட் ஆகுதுன்ட்டு. அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுன்னா அதுக்காக நான் டெய்லி டெஸ்ட் போடுவேன். சில டைம்லாம் ரெண்டு டெஸ்ட்லாம் போடுவோம், ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டெஸ்ட்டு போடுறது, அப்புறம் படிக்கிறது, அது மாதிரிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த மேக்ஸில் வந்து அதாவது தப்பாகிறது குறையுது. அது மேக்ஸ் நல்லா போட ஆரம்பிச்சுனா நமக்கு வந்து டைம் அதிகமாக கிடைக்கும். எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் மேக்ஸ் கொஞ்சம் டைமை இழுத்துரும். அந்த மேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஜிகே பார்க்கவோ இல்லை மற்ற இடத்த பார்க்குறப்ப அது வந்து டைம் கிடைக்கும். இப்போ ஜிகே பார்க்குறப்ப கொஞ்சம் நிதானமாக அடிக்கலாம். மேக்ஸுக்கு டைம் பண்ணிட்டீங்கன்னா ஜிகே வந்து கொஞ்சம் நிதானமாக அடிக்க முடியாது, அது டைம் பத்தாமல் போயிடும், யோசிக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து நம்மளோட டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகணும்னா நம்ம வந்து மேக்ஸை வந்து தயாராக வச்சுக்கணும். எல்லா டிஎன்பிசி படிக்கிறவங்களும் சரி, டிஎன்பிசிலேயும் ஒரு 25 மேக்ஸ் இருக்குது. அது மேக்ஸில் உள்ள மார்க்குன்றது வந்து நமக்கு வந்து 100% ஷுவரான மார்க். ஜிகே வந்து எங்கேருந்து கேட்பான் எங்கேருந்து எடுப்பான்னு தெரியாது. ஆனால் மேக்ஸில் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் தெரிஞ்சுட்டு எல்லாம் போடுவீங்கன்னா அந்த மேக்ஸில் உள்ள 25 மார்க்கு 25 நான் அப்படி தான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். மேக்ஸில் 25 மார்க்கு அதை மேக்ஸிமம் 22 மார்க்கு 23 மார்க்கு ஒரு 1-2 விட்டாலும் 23 மார்க் நமக்கு கிடச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி ரீசனிங்கில் 30 ரெண்டு மார்க் போனாலும் ஒரு 28 மார்க் இதெல்லாம் கன்ஃபார்ம் மார்க்கு, அப்போனா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி முடிவு பண்ணி வச்சா அங்கே மேக்ஸு ரீசனிங்கிறத மிஸ் ஆகாது. இதே நான் ஜிகேவில் முடிவு பண்ண முடியாது அது மாதிரி, ஏன்னா ஜிகேவில் வந்து இதுதான் கேட்பான்னு நம்ம வந்து முன்னாடியே கெஸ் பண்ண முடியாது. மேக்ஸில் வந்து எல்லா டாப்பிக்கும் பார்த்தாலும் இந்த டாப்பிக்லேருந்து அவன் கேட்டான், வேறு புதுசாக கேட்டாலும் அந்த டேட்டாவை தான் மாற்றுவோம். இப்போ 2-4 ஒரு கணக்கில் கொடுத்துருப்பான்னா அது வந்து டேட்டா 8-6 அது மாதிரி அந்த டேட்டாவை மாற்றுவானே தவிர வேறு புதுசாக ஒரு கணக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. அதனால் இப்போ நீங்கள் வந்து மேக்ஸு ரீசனிங் மேக்ஸு ஓரளவு படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் குரூப் 4 போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து வேலை வந்து நீங்கள் ஈஸியாக எளிமையாக வாங்கிடலாம். நிறைய பேர் பயப்படுவாங்க. அது ஏன் பயப்படுவாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு வந்து அது கஷ்டமாக இருந்தாலும் திரும்பி வந்து நீங்கள் சால்வ் அதை கடந்து போகணும். சில பேர் அதை கடந்து போக முடியாமல் என்ன சொல்லிடுவாங்க, ஜிகே பக்கம் போயிடுவாங்க. மேக்ஸ் வரல, அது வரப்போ அவங்க பார்த்துக்கிட்டு ஜிகேல ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அது மாதிரி பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறவங்க தான் ரொம்ப நாள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா என் சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, என்னோட நாலேஜாக இருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் இன்னும் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா மேக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. மேக்ஸ் ஏன்னா அவங்க மேக்ஸ் ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, மேக்ஸ் வராது,
சரி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே இதுவிட்டு நம்ம ஜிகே படிப்போம். ஜிகேவை படிப்பாங்க, ஜிகே எது கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அந்த எக்ஸாம் போகிறப்ப கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மார்க் ரெண்டு மார்க் போடுவாங்க, ஏன்னா அவங்க வந்து ஜிகே போடுவாங்க. மேக்ஸ் போகிறப்ப அவங்களுக்கு டைம் அதிகமாகும், மேக்ஸ் சால்வ் பண்ண முடியாது நிறைய கணக்கு, டைம் அதிகமாக எடுத்துப்பாங்க. ஜிகேயில் அவங்களுக்கு டைம் பத்தாமல் போகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஆனால் மேக்ஸ் ஒரு நல்ல அது மேக்ஸில் மேக்ஸிமம் அதிகமான டாபிக்லாம் கிடையாது. மேக்ஸில் வந்து ஒரு 30 டாபிக், அரித்மெட்டிக்கில் ஒரு 30 டாபிக் இருக்கும். ஏன்னா அந்த டாபிக் தான் ரிப்பீட்டடாக திருப்பி திருப்பி முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்கும். அந்த 30 டாப்பிக்கும் ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் ஒரு லிங்க்லேயே தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசம்லாம் வரப்போறதில்லை, எல்லாமே வந்து ஒரு லிங்க்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ மென்சுரேஷன்னா வந்து மென்சுரேஷன்லாம் எடுத்துகிட்டா அளவியல்லாம் இப்போ ஃபார்முலா, இப்போ ஃபார்முலானா அந்த டாபிக் மட்டும் ஒரு இடத்துக்கும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லை, அதையும் வந்து நீங்கள் ஒரு படத்தையும் வச்சு ஃபார்முலா எழுதலாம். அது மாதிரி எனக்கு வந்து ஒரு சார் சொல்லி கொடுத்தாரு, ஒரு படத்துலேருந்து ஃபார்முலா எடுக்க முடியும். அந்த ஃபார்முலாவே மறந்து போச்சு, எக்ஸாம் அப்போ திடீர்னு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அந்த ஃபார்முலாவே மறந்து போச்சுன்னா அந்த படத்தை போட்டுட்டு அந்த படத்துலேருந்து ஃபார்முலாவை எடுத்து எழுதலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஏன்னா அதெல்லாம் ஒரு பேசிக். அந்த பேசிக்னால ஃபார்முலா மறந்து போனாலும் அந்த படத்தை வந்து நீங்கள் டிராயிங் பண்ணி அந்த படத்தை வச்சு இப்படி தான் இந்த ஃபார்முலா இருக்கும்னு எழுதிடலாம். அது மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய மேக்ஸில் வந்து நிறைய இது இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும்.